வணக்கம் அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆரிஸ் ஒருங்கிணைந்த பண்ணி யூடியூப் சேனல்களை வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 170x கெப்பாசிட்டி உள்ள அல்ட்ரா லுக் மாடல் உடைய ஒரு இன்குபேட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்குபேட்டரை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனே கூட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ யூஸ்வல் நம்ம எல்லா மாடலையும் வர மாதிரி ஒரு அடாப்டர் ஒரு ஒயர் வந்து உங்களுக்கு மெயின் பட்டில் வந்துடும். ஸோ இது என்ன அல்ட்ரா லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஷின் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நல்ல வந்து அவுட் லுக்கில் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து வென்டிலேஷன் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து டாப்பில் வந்து கொடுத்துட்றோம். ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து உள்ளே போகிறதுக்கும் ஒன்று வந்து டஸ்ட் ஏர் வெளியே போகிறதுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அவுட் லுக் இப்படி தான் இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். வெளியிருந்தே உள்ளே பார்க்குறது எல்லாம் தெரிகிற மாதிரி ஒரு கண்ணாடியும், 3 இன்ச்சில் வந்து ஒரு கைப்பிடியும், 3 இன்ச் கொக்கியும் கொடுத்து டோர் நல்லா லாக் ஆகிருக்க மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ வேஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஏர் வென்டிலேஷன் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் இந்த இன்குபேட்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து 85x ஒரு ட்ரேக்கு வந்து கொள்ளக்கூடியது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா முட்டைகள் வந்து நல்லா ரொட்டேட் ஆகக்கூடிய அளவில் தான் வந்து இந்த ட்ரேவெல்லாம் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச மற்ற எல்லா விஷயங்களும் சேம் அதே மாதிரி தான் இருக்கும். எதுலேயும் சேஞ்சஸ் கிடையாது. ஸோ இதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வென்டிலேஷனுக்காக ஹோல்ஸ் வந்து டாப்பில் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ட்ரே வந்து ஃபுல்லாக எக் வந்து ஃபுல் மூவ்மெண்ட் அடையணும் அப்படிங்கிறதாக கொடுத்துருக்கோம். அதேமாதிரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரேமே ரிமூவல் ட்ரே தான் ஆல்ரெடி கொடுத்துருக்குது. இதில் மூணாவது சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ப்ரைஸ் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக W1209 அப்படிங்கிற தெர்மாஸ்டேட்டையும் டோட் பிராண்ட் உள்ள ஒரு டைமரையும் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் எப்போவுமே டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிசி ஃபேன் கொடுப்போம். இதில் வந்து ஏசி ஃபேன் கொடுக்குறோம். நல்லா வந்து உங்களுக்கு இருக்கணும், உங்களுக்கு வந்து ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும், ஹீட் நல்லா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஏசி ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கிறதால உங்களுக்கு வந்து ஏர் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். எல்லா இடத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஏர் போகும். ஸோ ஹீட் நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகி கரு நல்லா வளர்ந்து ஹேச்சிங் ரிசல்ட்ஸ் நல்லா வரதுக்காக தான் மேலே வந்து டாப்பில் வந்து ஏசி ஃபேன் கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி தான் ஒரு இம்ப்ரெசிவ் அட்ராக்டிவ் லுக்கில் வந்து இந்த மிஷின் இருக்குது. ஸோ இது ஒரு கஸ்டமருக்காக டிசைன் பண்ணது. இதுக்கடுத்து என்ன இதில் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா, இதுக்கு மேலே 1 இன்ச் புஷ் கொடுத்துருந்தோம். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் புஷ் கொடுத்துருக்கோம். ஸோ கீழே வந்து நல்லா வாஷ் பண்ணி நீங்கள் தரையெல்லாம் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பூச்சி போட்டுக்குள்ள அடியில் போய் தங்குது அப்படிங்கிற பயமும் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்காவான அவுட்லுக்கில் இருக்கும் அந்த மிஷின். நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த அளவில் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு, இது நம்ம ஒர்க் ஷாப்பு, இங்கே நிறைய ஒர்க் போயிட்டுருக்கு ஆர்டர் பேரில். ஸோ நம்ம மிஷினை பற்றி பார்க்கலாம். இப்போ இதுக்கடுத்து நம்ம ஒரு சில சந்தேகங்கள்லாம் வரும். ஸோ W1209 கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்காங்களே, ஸோ லைஃப் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து இந்த மிஷினை பொறுத்தவரைக்கும் நல்லாவே லைஃப் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வுட்டு அப்படிங்கும்போது அது ஒரு நல்ல லைஃப் இருக்கும். பார்க்குறதுக்கு இம்ப்ரெசிவாக அட்ராக்டிவ் லுக்கில் இருக்கிறதாலும் அது ஒரு பெரிய நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவோட இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரே எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலுமினியமில் தான் செஞ்சுருக்கோம். ஸோ அதனால் லைஃப்பை பற்றி பிரச்சனை கிடையாது. இப்போ எக்ஸ்பெஷலி அந்த கண்ட்ரோலரை பற்றி பேசணும் அப்படின்னா, நீங்கள் வந்து கீ ஸ்பேர் வாங்கி வச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து W1209 பார்த்திங்கன்னா நிறைய வந்து ப்ரைஸ் வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் பார்த்தா தெரியும். பட் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியில் இருக்கிறது தான். ஸோ மினிமம் கேரண்டியாகவே பார்த்திங்கன்னா 6 மந்த் to 1 இயர் நம்மளுக்கு வந்து லைஃப் கண்டிப்பாக வரும். ஸோ டோர் டைமர் அப்படின்ற போது டைமர் வைஸ் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அந்தமாரி போகும், சடனாக இப்போ நான் எக் லோட் பண்ணிவிட்டேன், இந்த டைமில் ஏதாவது பிரச்சனை ஆகிடும் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா, நீங்கள் அந்த டைமில் கீஸ் பேர் அடிஷனலாக ஒரு தர்மா செட் வாங்கி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே ரிமூவபிள் ட்ரே, அலுமினியம் ட்ரே, அதனால் அதுவுமே உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு ட்ரே வேணாலும் நீங்கள் ஒரு ட்ரே யூஸ் பண்ணலாம், ரெண்டு ட்ரே வேணாலும் ரெண்டு யூஸ் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் நல்லா கொடுத்துருக்கோம். இதனால் வந்து எக் வந்து ரொட்டேட் ஆகும்போது உடையிறதோ, இல்லை வந்து எக் முழுமையான ரொட்டேஷன் கிடைக்காமல் போகிறதோ அந்தமாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ டிஸ்டன்ஸ் பார்க்கும்போதே தெரியும், 2.5 வந்து வச்சுருக்கோம். ஸோ 2.5 இன்ச்சஸ் அப்படின்னும் போது எக்கு ஃபுல் ரொட்டேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ எக்கு நல்லாவே கரு வளர்ச்சி அடைஞ்சு நல்லாவே ஹேச்சிங் ரிசல்ட்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறது இந்த விஷயத்தில். ஸோ இது எல்லாமே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்கிட்டருந்து கிடச்ச ஃபீட்பேக்கில் இருந்தோம், ஸோ எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தோம். ஸோ ஒரு முழுமையான இன்குபேட்டர், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இன்குபேட்டர் வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த மாடலையும் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இம்ப்ரெசிவாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஹேச்சிங் பர்சன்டேஜரும் இருக்கும், நல்லா வந்து அவுட்லுக்லையும் இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம். ஸோ அதை தான் வந்து இந்த மிஷினில் நாங்கள் கொடுத்துருக்கோம். காஸ்ட் வைஸ் பார்க்கும்போதும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து இந்த இன்குபேட்டர் இருக்கும். புதுசாக ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்களுக்கும், இல்லை வந்து பர் பேட்ச் வந்து நம்ம 100 எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மிஷின் வந்து ஒரு சூட்டபிளான ஒரு மிஷின். ஸோ இது நல்ல அட்ராக்டிவ் லுக்கில், லோ ப்ரைஸில், ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் கிடைக்கக்கூடிய ஒரு மிஷின் தான். ஸோ இந்த மிஷின் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மிஷினில் ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருந்துன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.